முகலன் மைக் போட்டியா? உள்ள வாழ்த்துக்கல சொல்லுங்க. மைக் போதன் பாருங்க சார். இப்ப தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் ரஜினிகாந்தினுடைய ஒழிக்கவில்லை. இஸ்லாமிய மக்கள் யாராவது பாதிக்கப்பட்டது சட்டத்தாலே பாதிக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லுங்க. இதனாலதான் டெல்லியில பெரிய வயலன்ஸே வந்திருக்கு சொல்றாங்க. 20 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? அது வந்து ட்ரம்ப் மாதிரி வந்து அமெரிக்கா அவங்க எவ்வளவு ஜாகிரதை அவங்க வந்து அவங்க வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் சரியா அது வந்து கம்ப்ளீட்லி இரும்பு கை கொண்டு அது வந்து அவங்க அடைக்கிறது இனிமையாவது அவங்க ஜாகிரதையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது. நிறைய பேர் அரசியல் செய்யறாங்க, இன்ஸ்டிகேட் பண்றாங்க மக்களை. பிஜேபி லீடர் கபில் சர்மா பேசிதான் டெல்லியோடைய வயலன்ஸே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும் போது டெல்லி தேர்தலையும் வந்து நம்ம பார்த்தோம் மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு. மதத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடிய இந்த புதிய அரசியல் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை எவ்வளவு வன்மையா நீங்க கண்டிக்கிறீங்க சார்? சில பேர் சில கட்சிகள் சார், மத்திய அமைச்சர்கள் வந்து கோலி மாரோ சாலோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு ஒரு நடைமுறை என்பது அரசியல் வந்திருக்கு. இது ஹவு சீரியஸ் இஸ் திஸ்? எல்லார் வழியும் அது மேலே போகிறோம் வந்து பேசினாங்க. ஸோ டோட்டலி த பீப்பிள் மெயின்லி ஊடகங்கள் தயவுசெய்து ஊடகங்களை வந்து நான் கைவணங்கி நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் தான் வந்து உடனே இருந்து எது நியாயம் இருக்கணும் யாரும் ப்ரோவ் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த மீடியாவை கொண்டு நான் வைக்கிற வேண்டும். அண்ட் ஒன்று மட்டும் நான் கரெக்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பண்ணுவீங்க. இந்த சிஏ சட்டத்தை வந்து அது கம்ப்ளீட்லி ரெண்டு ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகி பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் போய் சட்டமாக வந்துடுச்சு. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வந்து திருப்பி வாங்குறாங்க நம்பிக்கை. இவங்க என்ன போராட்டம் செஞ்சால் கூட அதனால் விடுதலை போராட்டம் என்னுடைய கருத்து. உடனே நான் வந்துட்டு பிஜேபியோட ஊருக்கு நான் பிஜேபியோட ஆள் இந்த பிஜேபி அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து சில பத்திரிகைகள் மூத்த மூத்த அரசியல் விமர்சகர் அவங்க சொல்கிறது என்ன உண்மையோ அது எல்லாருமே திருச்சி திருநெல்வேலி சென்னை
Definitely, I will start from. So they're all on the streets already. There's violence in the national capital. Sir, your critics say that Rajnikant is confusing CAA with NRC and NPR. CAA, NRC, and NPR all put together is deadly and dangerous, is what people are saying, because it is nothing but it will clearly exclude Muslims. அப்படின்றது உங்களுடைய உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க என்ஆர்சி பற்றி அந்த கிளியராக அவங்க சொல்லியாச்சுங்க. இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் அவங்க பண்ண கிளியராக சொல்லியாச்சு அவங்க. அதை பற்றி மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தது. நான் சொல்கிறேன், இதை வந்து வித் ஐரன் ஹேண்ட்ஸ் இதை ஒடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் அவங்க ரீசன் பண்ணி போடும். அவ்வளோ அவ்வளோதான் படிச்சு திஸ் கம்ப்யூட்டர். இதை வந்து டூ மச்சாக போயிட்டு இருக்கீங்க. So you mean to say that protest ஒடுக்கணுன்றீங்களா? I am standing in front of அது வந்து ப்ரொடெஸ்ட் அப்படி இல்லைங்க. அது வந்து ஆக்சுவலி ஒன்முறை ஆகக்கூடாது, ஒன்முறை ஆகக்கூடாது. அதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, அதுக்கு ஒன்முறையாக விடவே கூடாது. போராட்டம் அமைதி வழியாக போராட்டம் பண்ணலாம், அது ஒன்முறைக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது. அது என்னுடைய வேண்டுகோள்.